நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/11/2020 ராசி பலன்கள். சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:15-12, மாலை 4:45-5:45. ராகுகாலம் 12:01:30, குளிகை 10:30-12, யமகண்டம் 7:30-9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 2:57 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம், அபிட்டம் மற்றும் சதயம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக அக்கறை கொள்ள வேண்டும். செயல் நிறைவேறுவதில் காலதாமதம் இருக்கத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் சீர்பெற நண்பர்களால் உதவிகள் உண்டாகும். பண வரவு குறைந்த அளவில் தாங்க கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகத்துடன் செல்ல வேண்டும். பண வரவு சீரான முறையில் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் இருக்கும். சக ஊழியர்களுடன் நிதானமாக பேச வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரியிடம் தேவையில்லாத பேச்சை தயவு செய்து பேச வேண்டாம். குடும்பத்தாரிடம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். அவரிடம் தயவு செய்து அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள், கோபம் இல்லாமல் பேசுங்கள். என்று மிக முக்கியமாக ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. குடும்பத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு எப்பொழுதும் போலவே நல்ல நாளாகவே இருக்குங்க. கொஞ்சம் திட்டமிட்டு செய்தால் எதிலும் வெற்றி உண்டாகும் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். இன்று தேவைக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சுமூகமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த பணத்தை வசூல் செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். மிகவும் நல்ல நாளாக இன்று அமையும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று குடும்பத்தாரிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள், கோபம் இல்லாமல் பேசுங்கள். பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பண வரவு சீராகத்தான் இருக்கும், ஆனால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பரணி தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடும். செயல்கள் நிறைவேறுவதில் காலதாமதம் இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். இன்று பண வரவு கொஞ்சம் சீராகத்தான் கிடைக்கும், குறைவாகத்தான் கிடைக்கும். கிருத்தியை இன்று மற்றவரிடம் கவனமாக பழக வேண்டும். புதிய நபரிடம் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தாரிடம் அன்பை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடும். எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று எதிர்கால நலனில் அக்கறை கொள்வீர்கள். புதிய திட்டங்கள் உருவாகும். தொழில் வியாபாரம் சராசரி அளவிலே இருக்குங்க. பிறர் பார்வையில் அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். அதேபோல் மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாங்க. என்று தாயின் அன்பு ஆசி மனதில் நம்பிக்கையை கொடுக்கும். காரியங்களில் மட்டும் கொஞ்சம் தாமதமான போக்குத்தான் காணப்படும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு இருக்குங்க. குடும்பத்தாரும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். தயவு செய்து பிள்ளைகளிடம் கோபம் ஏதும் காட்ட வேண்டாம். அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. கூடுமானவரை அளவுடன் நீங்கள் என்று பேசினால் நல்ல நாளாக இருக்கும். மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் ஓரளவு சாதகமான பலனையே கொடுக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. குடும்ப தேவைகள் ஓரளவும் பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும், பிரச்சனை இல்லைங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பயணம் ஓரளவு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும். கூடுமானவரை செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். எப்பொழுதும் போலவே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண் இருக்கட்டும்.
இன்று காதலில் உள்ளவர்கள் திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே பெருமாள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்தால் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும். முடிந்தால் இன்று சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். மிகவும் நல்ல நாளாக அமையும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, இன்று சக ஊழியருடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள், வெற்றி இருக்கும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும். ஆன்மீகத்திலும் நாட்டம் செல்லும். ரோகிணி, காரியங்களில் தாமதமான போக்கு கொஞ்சம் காணப்படுங்க. எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி இருக்குங்க. மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் ஓரளவு சராசரி அளவிலே இருக்குங்க. மிருகசிரிஷம், என்ற புதிய திட்டங்கள் நல்லபடியாக நடக்கும். தாயின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்கால நலன் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கியிருக்கும். செல்வாக்கு கூடும். செலவை மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், என்று வெளிவட்டார பழக்கம் தொந்தரவை கொடுக்கும்படி இருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு தொந்தரவை கொடுப்பார்கள். சிலர் பணம் கேட்டு நச்சரவு செய்வார்கள். குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி திருப்திகரமான முன்னேற்றத்தையே கொடுக்கும். தாராள அளவில்தான் பணவரவு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. வெகுநாள் வாங்க நினைத்த பொருள் கையில் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்க கூட்டும். உள்ளம் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்கும். இன்று சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்கு செல்வது ரொம்ப நல்லது. இதனால் உடல் ஆரோக்கியம் பலப்படும் வகையில் இருக்கும். முயற்சிகளில் திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கமே இருக்குங்க. பணமரவை பொறுத்தவரை சீராக இருக்கும். அவ்வப்போது வயிறு கோளாறு போன்றவை இருக்கும். அஜீர்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். இதனால் தான் உங்களுக்கு தூக்கம் குறையும். எதிர்பாலின்தாரின் நட்பு கிடைக்கும். மாணவ கண்மணிகள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவருடைய பாராட்டுகளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். கல்வியிலும் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். எதை செய்தாலும் வெற்றியே என்று இருக்கும். கூடுமானவரை இன்று மிதுனம் ராசிக்காரர்கள் செலவை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சீராக தான் இருக்கும். தேவைக்காக கொஞ்சம் பண கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கேட்ட இடத்துல கூட உதவிகள் நல்லபடியாகவே கிடைக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமையும். பிரச்சனைகள் ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாகவே அமையும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். வெற்றி செய்திகள் இல்லம் வந்து சேரும். இன்று தூக்கம் கொஞ்சம் குறையக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். திருவாதிரை, எதிர்பாலின்தாரின் நட்பு கிடைக்குங்க. வாழ்க்கை முன்னேற்றகரமாக நடக்குங்க. தாராள அளவில்தான் பணவரவு இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். புனர்பூசம், குடும்பத்தார் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும். வயிறு கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருக்குங்க. ஆகையால் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்க செல்வது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்துடன் எதையும் நீங்கள் செய்வீர்கள். கடகம், கடகம் ராசி நேயர்கள், என்று விலகிய உறவினர் சொந்தம் பாராட்டுவார்கள். பெருந்தன்மையுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற குறுக்கீடு விலகிச் செல்லும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். அஜீர்ண கோளாறு போன்றவை ஏற்படக்கூடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். முயற்சிகள் ஓரளவு சாதகமான பலன் கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். உங்களது உடைமைகளை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். மிக முக்கியமாக
ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்று கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களும் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அக்கம் பக்கத்தினரின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் ஆர்வம் மிகுந்தே காணப்படும். வெற்றி மேல் வெற்றி இருக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இன்று அமையுங்க. சுபகாரிய பேச்சுக்களை இல்லத்தில் நடத்துங்கள், மிகவும் நல்ல விதமாக நடக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். மனமும் மகிழ்ச்சியாகவே காணப்படும். பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பூசம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நடந்து கொள்வீர்கள். உறவினர் வகையில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. ஆயில்யம் குடும்பத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்கும். சகோதர வகையிலும் ஒற்றுமை காணப்படும். தெய்வீக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று இளமை கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாலிய நண்பர்களால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும். மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாகவே பணிபுரிவீர்கள். கடுமையான உழைப்பின் காரணமாக பணம் நல்லபடியாக வந்து சேரும். வருமானத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வீர்கள். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்கள் விலகிச் செல்லும். இன்று தேவையில்லாத நபரிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி தயவு செய்து பேச வேண்டாம். அதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானதுங்க. மனதில் பட்டதை அப்படியே சொல்வதால் சிலர் உங்களை தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறக்கூடுங்க. ஊழியர்களின் மிகுந்த ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலும் விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவீர்கள். சக ஊழியர்களின் அன்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கும். ஆடை ஆபரணம் சேர்க்கையும் ஏற்படும். இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். உற்சாகம் மிகுந்தே காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். அஜீர்ண கோளாறு அவ்வப்போது வந்து தொல்லையை கொடுக்கும். கவனம் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். மாலை நேரங்களில் கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள். கொடுக்கல் வாங்கல பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. சுமூகமாகவே இருக்கு. நீங்கள் கொடுத்த பணம் உங்களிடம் மீண்டும் திரும்பி வரக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இருக்குங்க. இன்று காதலில் உள்ளவர்கள் மட்டும் நிதானமான போக்கையை கடைபிடியுங்கள். கோபம் இல்லாமல் பேச வேண்டும். அன்பை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். மாணவ கண்மணிகள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும். முடிந்தால் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதற்கு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள் மகம். என்று மற்றவரிடம் கொஞ்சம் விலகியே இருங்கள். வீண் பகை தேவையில்லாமல் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லைங்க, பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு இருக்கும். வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று பாலிய நண்பர்களால் மனம் சந்தோஷப்படும். பூரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல தன வரவுகளை இன்று ஈட்டிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருந்தால் போதுமானது. பண பரிவர்த்தனை சிறப்பாக தான் இருக்கும். குடும்ப பெரியவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் நாளாகவே இருக்குங்க. உத்திரம் பொருளாதாரம் சீராக இருக்கும். வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். மனமும் உற்சாகமாகவே காணப்படும். என்று தேவையில்லாத வீண் பழி மற்றும் சுமக்க நேரிடும். கவனம் கொள்ளுங்கள்.
நீங்கள் மனதை பட்டதை அப்படியே சொல்வதால் சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். கவனம் கொள்ளுங்கள். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று தர்ம சங்கடமான சில சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம். உறவினர் சிலர் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்தி பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். நல்ல குணம் மாறாமல் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், ஆனால் தனவரவு கொஞ்சம் மட்டுப்பட்டுத்தான் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் வேலை பலு இருக்குங்க. பணவரவு அத்தியாவசிய செலவுகளுக்கு பயன்படுங்க. வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் விலகியே இருங்கள். தன்னம்பிக்கை இன்று கூடும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களால் சிறிய செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆகையால் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள். கோபம் இல்லாமல் பேச வேண்டும். மேல் அதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பயனற்ற பயணங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். வீண் அலைச்சலை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் என்று கம்பீரமான தோற்றம் வெளிப்படுங்க. மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் கொண்டால் போதுமானது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். இன்றைய நாள் மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று உத்தியோகத்தில் உள்ளவரிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, திடீர் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரியிடம் கவனமாக பேச வேண்டும். இன்று தன்னம்பிக்கை கூடும். நல்ல பணவரவு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். அஸ்தம் என்று பணவரவு செலவுக்கு பயன்படும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதே போல நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். ரகசியங்களை ஏதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சித்திரை என்று கடுமையான உழைப்பு இருக்கும். வருமானம் இரு மடங்காகவே இருக்கும். தன்னம்பிக்கை கூடும். மனதில் தைரியம் ஏற்படும். உங்களுடைய வாகனம் சிறிய செலவை ஏற்படுத்தும். துலாம் துலாம் ராசி நேயர்கள், என்று நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. திட்டமிட்ட செயல் நிறைவேறி பெருமிதம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய சாதனை உருவாகும். தாராள அளவில்தான் பணவரவு இருக்கும். பணியாளர்களுக்கு சலுகைகள் வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். பயணங்களால் செலவு கொஞ்சம் இருக்குங்க. தயவு செய்து பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். மேற்கல்விக்கான முயற்சியில் ஆர்வம் இருக்கும். அதே போல வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்குங்க. நீங்கள் கைமாத்தாக கொடுத்த பணம் உங்களிடம் மீண்டும் திரும்பி வரும். இன்று நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது கோபம் மட்டும் கொள்ள வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரிடம் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை கடைபிடிக்க வேண்டும். பேச்சில் அன்பை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். வெளி வட்டாரத்தில் சக நண்பர்களால் சிறிய பிரச்சனைகள் எழக்கூடுங்க. அதனால் வீண்பழி சுமப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். மாலை நேரத்தில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் நாளாகவே இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று பயணங்களால் ஓரளவு அலைச்சல் இருக்கும். தயவு செய்து பயணங்களை மட்டும் பயனறிந்து மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் ஓரளவு நல்லபடியாக நடக்கும். நண்பரிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவிகள் கிடைக்கும். சில நண்பர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். சுவாதி தாராள அளவில் பணவரவு இருக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமான நாளாக அமையும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும்.
விசாகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை எளிதாக நிறைவேற்றி விடுவீர்கள். இன்று மனதில் தைரியம் கூடுங்க. இன்று காரமான உணவு வகைகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். சிலர் உங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நல்லதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். செயலில் வேகம் இருக்கும். விவேகத்துடன் எதையும் அணுகுவீர்கள். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக வளர்ச்சியை கொடுக்கும். சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படுங்க. தகுதிக்கு மீறிய வாக்குறுதிகளை மட்டும் எவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல செய்திகள் காத்து இருக்குங்க. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தங்கும். மனமும் உற்சாகமாக காணப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினரின் பரிபூர்ணமான உதவிகள் கிடைக்கும். அதே போல வசீகரமான தோற்றம் வெளிப்படுங்க. காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இன்று இருக்குங்க. அலுவலக பணிகளை இன்று துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் இன்று நீங்கள் வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். ஆனந்தம் பொங்கும் நாளாகத்தான் இன்று இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்வதால் இன்று இறைவனுக்காக சிறு தொகையை செலவிட நேரிடும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் இன்று கண்டிப்பாக செய்யக்கூடியது, காலையில் எழுந்ததும் குல தெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டு பின்னர் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். முடிந்தால் சிறியளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயலில் வேகம் இன்று இருக்கும். விவேகத்துடன் எதிலும் அணுகுவீர்கள். என்ற வாக்குறுதிகள் மட்டும் யாருக்கும் தர வேண்டாம். அனுஷம் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலை சிலர் குறை சொல்லக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். கேட்டை நிதானமான போக்கு வேண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வர கூடுங்க. அலுவலகத்தில் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். தனுசு ராசி நேயர்கள், சிலர் உங்களை குறை சொல்ல காத்திருக்க கூடும். செயல்களில் சுறுசுறுப்பு வேண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள நிலுவை பணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். இசை பாடலை ரசிப்பதால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனையே கொடுத்தாலும் தனவரவுக்கு குறைவில்லை. நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் சரியாகும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்களும் நல்லபடியாக கைகூடும். தன்னிச்சையாக இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடுங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கம்பீரமான தோற்றமும் வெளிப்படும். திருமணத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் இன்று காத்திருக்குங்க. எல்லத்திலும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக நடந்து முடியும். மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாகவே அமையும். எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. சிலர் உங்களை வீண் பழி சொல்ல காத்திருப்பார்கள். இதை மட்டும்தான் நீங்கள் சரியான முறையில் அணுக வேண்டும். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடிய நேரமாக இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். முடிந்தால் இன்று சிறியளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். மிகவும் நல்ல நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லுவீர்கள். மனமும் இன்று புத்துணர்ச்சியாக இருக்கும்.
சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்துக்கூடும். எதிர்பாராத அளவில்தான் பணவரவு வந்து சேரும். போராட்டம் என்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் என்று சமூகத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். உத்திராடம் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும். பயணங்கள் சுமாராக இருந்தாலும் லாபத்தை அது ஈட்டி கொடுக்கும். தொழில் வியாபாரமும் ஓரளவு நல்லபடியாகவே நடக்கும். சராசரி பண வரவால் மனம் மகிழ்வீர்கள் என்று கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி எந்தவித கவலையும் இல்லைங்க, சிறப்பாகவே இருக்குங்க. மகரம். மகரம் ராசி நேயர்கள், செயல்களில் நிதானத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சக தொழில் வியாபாரம் சார்ந்தவரிடம் சச்சரவுகள் ஏதும் வேண்டாங்க. பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். அஜீர்ண கோளாறு போன்றவை ஏற்படக்கூடும். கவனம் கொள்ளுங்கள். வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளும் இருக்கக்கூடும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர்வதற்கு பாடுபடுவீர்கள். பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் மனதில் ஈரம் கொண்டவர்கள். மனோ தைரியம் இன்றி இருக்குங்க. எல்லா வகையிலும் சுகம் உண்டாகுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்குங்க. பெண்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமாக நடந்து முடியும். திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் இன்று காத்திருக்குங்க. முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே இன்று இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இன்று இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு மிக்க நாளாகவே அமையும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுப்பதற்கு எப்பொழுதுமே பழகி கொள்ளுங்கள். மிகவும் நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க. என்று மனம் தைரியமாக காணப்படும். சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சேமிப்புக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உங்களுடைய செயல்களில் நிதானம் வெளிப்படும். திருபோணம் என்று உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். மனதில் இன்று தைரியம் கூடும். ஆன்மீக பயணம் செல்வதில் நாட்டம் இருக்கும். தனவரவும் நல்லபடியாகவே இருக்கும். அவிட்டம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானத்தை எப்பொழுதுமே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படும். பிரச்சனை இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் இருக்கட்டும். இன்று வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், இன்று நல்ல கருத்துக்கள் வரவேற்பை கொடுக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்ல விதமாக வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் பணம் விஷயத்தில் கண்டிப்பாக இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும். என்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். மிக முக்கியமாக பண பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். நிலுவை பணம் வசூல் செய்யும் பொழுது கோபப்படாமல் வசூல் செய்ய வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமையாக செல்ல வேண்டும். ஆவணங்களை தயவு செய்து எடுத்துச் செல்லுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கூடும். பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சகோதரர்களிடம் பேசும்பொழுது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தந்தையார் உடல்நிலையில் கவனம் கொள்ள வேண்டும். பழைய பாக்கிகள் வசூல் செய்யும் பொழுது கண்டிப்பாக கோபம் வேண்டாம். அரசாங்கம் தொடர்பான சில விஷயங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கும். சில விஷயங்கள் வீண் அலைச்சலை கொடுப்பதாகவே இருக்கும். குடும்பத்தில் அனைவரிடமும் இதமாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சில் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை என்று தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருக்கும் வீட்டை இப்பொழுது மாற்றலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் சிரமம் இருக்கும். சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். இன்று மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அமைதியாக செயல்படுங்கள். மாலை நேரங்களில் முடிந்தால் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமானதுங்க, இன்று ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடக்கூடாதுங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. பணம் நான் பெற்று தெரியினேன் என்று யாருக்கும் எந்த விதத்திலும் வாக்குறுதிகள் தராதீர்கள். இதனை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல காதலில் உள்ளவர்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தையே கடைபிடிக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை தெளிவாக படிக்க வேண்டும். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். சக மாணவரிடம் எந்தவித பிரச்சனைகளும் வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சாம்பல் நேரத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சாம்பல் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள். இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக அமையும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம். செயல்களில் கண்டிப்பாக நிதானம் வேண்டும். பழைய பாக்கிகள் வசூல் செய்யும் போது கோபப்படக்கூடாதுங்க. கோபத்தை தயவு செய்து இன்று ஏற கட்டி விடுங்கள். எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் இறை வழிபாட்டுடன் செய்யுங்கள். யாருக்கும் மிக முக்கியமாக வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். சதயம் என்று பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தாரிடம் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத பயணங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மற்றவர்கள் உங்களை குறை சொல்லக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். போராட்டாத்தி, இப்போ இருக்கக்கூடிய வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லாமா என்ற சிந்தனை இருக்கும். அதே போல பண விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும். நிலுவை பணம் வசூல் செய்வதில் எச்சரிக்கை வேண்டும். வாகனத்தில் செல்லும்பொழுது ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்தும் போடாதீர்கள். மீனம் ராசி நேயர்கள், இன்று இஷ்ட தெய்வ அனுகிரகத்தால் முக்கியமான செயல் நல்லபடியாக நடக்குங்க. சுற்றத்தாரின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்கள் உங்களை பாராட்டக்கூடும். சமூக அக்கறையுடனே நீங்கள் எதையும் செய்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும். இடையூறுகள் விலகி செல்வதால் மனம் கொஞ்சம் லகுவாகும். ஆதாய பணவரவு இருக்குங்க. பிள்ளைகளுக்கு விரும்பிய பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நல்லபடியாகவே நடந்து முடியுங்க. எந்தவித பிரச்சனைகளும் இல்லைங்க. அதே போல பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வும் காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை விலகி செல்லும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்கும். அதே போல பிள்ளைகளை அவருடைய போக்கில் விட்டு பிடியுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் எப்பொழுதுமே வேண்டாங்க. வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து தலையிடாதீர்கள். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ணாதீர்கள். அதே போல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்தில் தயவு செய்து மீனம் ராசிக்காரர்கள் நிற்க வேண்டாம். வீடு வந்து சேருவது ரொம்ப நல்லது. அதே போல் காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். பேச்சில் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். அக்கம் பக்கத்திடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தினரின் உதவிகள் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் சில நபர் உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும்படி பேசுவார்கள். கவனம் கொண்டால் போதுமானது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, சீராகவே இருக்கு. அப்படி இருந்தாலும் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவு வகையில மட்டும் தவிர்க்க பாருங்கள். மாலை நேரங்களில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இன்று ஆன்மீகத்திலும் நாட்டம் செல்லுங்க. ஆன்மீகத்திற்காக சிறு தொகையும் செலவாகுங்க. மீனம் ராசிக்காரர்கள், என்று பொறுமையும் நிதானத்தையும் சரியான விகிதத்தில் பயன்படுத்துமாயின் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்து முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாகவும் கொடுத்து வாருங்கள். இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாகவே அமையும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சாதகமான பலன் உங்களை தேடி வரக்கூடும். புத்தி சாதுரியத்துடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். வசீகரமான தோற்றம் வெளிப்படுங்க. பிள்ளைகள் கேட்ட பொருளை இன்று வாங்க கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உத்திரட்டாத்தி,
இஷ்ட தெய்வ அனுகிரகத்தால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இடையூறுகள் விலகிச் செல்லும், எதிரிகளும் விலகிச் செல்வார்கள். ஆதாய பணவரவு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் என்று நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாகவே இருக்கும். ரேவதி, செயல்களில் வேகம் கூடுங்க. உள்ளமும் உற்சாகமாகவே காணப்படும். நிதானத்தை மட்டும் சில நேரங்களில் கடைபிடியுங்கள். பொறுமையாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். அதே போல சில காரியத்தில் அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம். பணம் விஷயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டுங்க. அதே போல் வெளிவட்டார தொடர்புகள் இன்று விரிவடையும். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.